செய். காலம் காலமாக சமூகம் தோன்றிய காலத்திலிருந்து மனிதர்களாக நாம் செய்ய தவறிய பல கடமைகளின் பிரதிபலிப்பாக தான் இந்த ஊடக வளர்ச்சியின் ஒரு படமாக கடமையை செய் இயக்குனர் வெங்கட் அவர்கள் இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் எஸ்ஏ சூர்யா சாரை பற்றி எல்லாத்துக்குமே காலங்காலமாக தெரியும். நம்மெல்லாம் பார்த்து எப்படி பார்த்து எந்த மாதிரி அவரை ரசித்து வந்திருக்கோன்னு இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட ஸ்டேட்டஸ்லேயுமே அதிகமான மோட்டிவேஷன் சைக்காலஜிஸ்டாக இருக்கிறது நீங்கள் தான் அப்படிங்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல, பல ஊர்களில் அப்படி தான் இருக்குது. அதற்கு வாழ்த்துக்களும். உங்களோடு நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த ப்ரொடியூசர் பாய் அவர்களுக்கும் ரமேஷ் சார் அவர்களுக்கும் இந்த கதாபாத்திரம் நீ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு படம் முழுக்க காம்ப்ரமைஸ் பண்ணாமல் என்ன கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பஸ்ஸுக்கோ சொன்ன வெங்கட் சார் டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயினை நம்ம எப்போவுமே கிளாமராக பார்த்துருப்போம். நான் அப்படி தான் பார்த்துருக்கேன் யாச்சிகாவை. பட் இந்த படத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணாக, என்னுடைய தங்கச்சியாக, என்னுடைய அக்காவா அப்படி பார்க்க முடியும். ஸோ அவங்க ஒரு பெரிய விபத்துலேருந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற அந்த சக்ஸஸ்க்காகவே இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ இந்த படம் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். ராஜன் சார் பற்றி சொல்லவே வேண்டாம். அவருடைய ஒரு பெண் உருவமாக நான் நடை பயில்றதுக்கு உங்களுடைய பேச்சுக்கள் ஒரு பெரிய உத்வேகம் சார். மற்றபடி மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும், பாடல் ஆசிரியர் என்னுடைய நண்பர் இசையை ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். உண்மையை மட்டும் போடுங்க, தயவு செய்து உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க. நன்றி.